ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இது வந்து ஒரு வீக்கெண்ட் விலாக். ஸோ ரெண்டு நாள் எடுத்த வீடியோஸ் இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டெலவரில் நடந்த ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷனையும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உமன்ஸ் டே லஞ்ச் தாலியும் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷனை ஒரு கோர்வையாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள், அப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பெண்ணினத்தை காப்பாற்றிய ராஜாராம் மோகன் ராய் கைண்டின் மறுமணத்திற்கு முதன் முதலாக ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த தந்தை பெரியார் தேவதாசி முறையை ஒழித்த நம் இந்தியாவினுடைய முதல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வழங்க சட்டத்தை அமல்படுத்திய டாக்டர். சரி, இன்னையா நீங்க மூணு பேர் தான் வந்திருக்கீங்க, இன்னொருத்தி இருப்பாள், எங்க போனா? அதுவா மேடம். ஸோ இது ஒரு காமெடி ஸ்கிட்ன்றதுனால எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஸோ எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓ ஐ சி, ஓகே. டெலவரில் நடக்கிற உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் இப்போ சீஃப் கெஸ்டாக வேற நான் போய் ஆகணும். இவ்வளோ பெரிய பிஸி ஷெடியூலில் நான் இங்கே வந்ததை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? ஸோ பெண்கள் மட்டும்தான் இல்லாமல் ஆண்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2020 உமன்ஸ் டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது, ஏன்னா என்னோடய ஷெல்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். ஸோ அதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா யூடியூப் தான். ஸோ இங்கே வந்து டெலவர் தமிழ் நண்பர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது, அவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் ஒரு யூடியூபர் தானே, நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னலாக உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்பீச்சை வந்து ஃபுல்லாக நீங்கள் கேட்கணுன்ட்டு விரும்புனீங்கன்னா இதனோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் எங்கள் பெண்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து கேம் டைம். ஸோ இந்த பிக்சரை பார்த்து நம்ம இப்போ அந்த பாட என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ வந்து லஞ்ச் டைம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால வெஜ்ஜு வந்து ஃபாஸ்ட்டாக காலி ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், ரசம், இந்த ஃபுட்டு வந்து எல்லாமே வந்து ஹோம் மேட் ஃபுட்டுன்றதுனால எல்லாமே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே சாம்பார், இது வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்கானுவாங்களே அது புளியோதரை, இது வந்து ரசம், தயிர் சாதம், வத்தல். நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ். ஸோ இது ஒரு சிக்கன் கிரேவி, இது ஒரு ரசம், இன்னொரு சிக்கன் கிரேவி, ரைஸ், அப்புறம் ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி, திரும்ப சிக்கன் ட்ரை மாதிரி. அப்புறம் எனக்கு இந்த பாட்டிலக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிளேட் அண்ட் ஸ்பூன். இது வந்து என்வாயன்மெண்ட்க்கும் சேஃபு, ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அது ஒரு பிளேட் வச்சுருந்தாலும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எப்போ அது கீழே விழுமோன்ற ஒரு பயத்திலே ஒரு ரெண்டு மூணு பிளேட் சேர்த்து எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளேட்டே போதும். இப்போ வந்து டெசர்ட், ஒரு ரெண்டு வகையான பாயசம், அப்புறம் வந்து ஒரு பெரிய ட்ரே ஃபுல்லாக ஹனி கேக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எல்லா ஃபுட்டுமே. இப்போ நம்ம இந்த உமன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் விஷஸை இவங்கக்கிட்டேருந்து கேட்போம். உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர்கள் வந்து என்ன செய்யணுன்னாக்கா, எவ்வளோ நம்ம படித்து முன்னேறினாலும் சமூக பண்பாடு, நம்மளுடைய கட்டுப்பாடோட ஒரு கட்டுப்பாடு, அது தெய்வீக கட்டுப்பாடோடு நம்ம வளரணும், அதுதான் என்னுடைய ஆசை. மகளிர் வந்து ஆட்சியை நாட்டையாக வந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு மகளிர்கள் முன்னேற்றமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். பிரியா, இந்த உமன்ஸ் டேக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பீங் எ உமன் இஸ் அ வெரி ப்ரவுட் திங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு குழந்தையாக பிறக்கும் போது ஒரு டாட்டராக இருப்போம், ஒரு சிஸ்டராக இருந்திருப்போம், ஒரு ஒய்ஃபாக இருந்திருப்போம், ஒரு மதராக இருந்திருப்போம். ஆனால் நம்ம காலகட்டத்தில் அதை ஓடி 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 பார்க்கும்போது நமக்கு ஒரு உமன்ஸ் டே இருக்கும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கோம், நமக்காக நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் எவ்வளோ நமக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஓட ஓட தாங்க நமக்கு தெரியுது, இந்த நாள் வரும்போது தான் தெரியுது, வா வாட்ஸ் அ பிக் திங் தட் வி ஹவ் அச்சீவ்டு. இதுலேருந்து தாங்க அடுத்ததுக்கான ஓட்டத்தை நோக்கி ஓடணுங்கிற ஃபீலும் என்கரேஜ்மெண்ட்டும் கிடைக்குது. பீங் அன் உமன் இஸ் அ ப்ரவுட் திங். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ. இந்த உமன்ஸ் டேக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்.
நம்ம அந்த காலத்தில் இருந்த பொண்ணுங்க மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த காலத்தில் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் நமக்கே தெரியும். அந்த காலத்தில் ஆண்கள் வந்து பொண்ணுங்களை அடக்கி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்க நிறைய பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெளியே போய் சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க, பொண்ணுன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பொண்ணுங்க காலடிப்படாத இடமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஒரு பொண்ணாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு சகோதரியாக, ஒரு அப்பாவுக்கு பொண்ணாக, என் பையனுக்கு அம்மாவாக நான் இருக்கிறதுல வந்து கண்டிப்பாக நான் பெருமை தான் படுவேன். பட் அதே டைம் வந்து பொண்ணுங்களும் வந்து நமக்கு நம்ம அண்ணனாக இருக்கட்டும், நம்ம அப்பாவாக இருக்கட்டும், நம்ம கணவனாக இருக்கட்டும், அவங்க நமக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கோம். இந்த சுதந்திரத்தை வந்து நம்ம தப்பாக எடுத்துக்காம கரெக்டாக அந்த வெளியில் நம்ம எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்ம எப்படி நல்ல நிலைமைக்கு போகணுங்கிறத கரெக்டாக நம்ம யோசித்து நல்ல வெளியில் போகணுன்னு நான் எல்லா பொண்களையும் கேட்டுக்கொள்வேன். நன்றி. தேங்க்ஸ். ஸோ நான் வந்து போகும்போது மைக் எடுக்க மறந்துட்டேன் நான். அதனால தான் வந்து அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் சைடில் இருந்து வர்றது ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உமன்ஸ் டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இது வந்து அடுத்த நாள் March 8 அன்னைக்கு எடுக்கிற வீடியோ. ஸோ இந்த பாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ். ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக இந்த பாட்டிலை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக வாங்கி தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ குடிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சாதம், அப்புறம் சொதி, பருப்பு பாயசம், முட்டை, பொட்டேட்டோ ஃப்ரை, இஞ்சி துவை எல்லாம் பண்ண போகிறேன். ஸோ பருப்பு வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். சொதிக்கும் சரி பருப்பு பாயசத்துக்கும் ரெண்டுத்துக்குமே சிறுபருப்பு, அந்த மூங் தால் தான் தேவை. அதை வந்து ஒரு 1/2 cup எடுத்திருக்கேன். சொதிக்கு வந்து ஒரு 1 tablespoon அளவுக்கு வேக வச்ச சிறுபருப்பு போதும். ஸோ எல்லாத்தையும் ஆன் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டவ்வில் வந்து பருப்பு வேகுது, ஒன்றுத்தில் வந்து சாதம், ஒன்றுத்தில் முட்டை, இன்னும் ஒரு ஸ்டவ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு பண்ணிடலாம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன கடாய் அப்படின்ட்டு. இது வந்து காஸ்ட் அயன் கடாய். நான் கோல்ஸ்லேயே இல்லை மேசிஸ்லேயே எதில் வாங்கினேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் வந்து தேங்க்ஸ் கிவிங்க்கு ஒரு $10 நான் வாங்கினேன். இது வந்து இந்த ரோஸ்டிங்க்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வந்து மெயினாக நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேன் நான். பட் இதுக்கு வந்து ரோஸ்டிங் வந்து சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சர் வந்து நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வருது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. காஸ்டைன்றதுனால கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்கும், பட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அதில் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உமன்ஸ் டேக்கு இதுதான் ஸ்பெஷல் மெனுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் முந்தின நாள் அதாவது 7th நாங்கள் அந்த பாட்லக் போனோம் இல்லையா, அங்கேயே வந்து நல்ல வகை வகையாக சாப்பிட்டாச்சு நான்வெஜ்லாம். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக அதுவும் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இது இந்த மெனு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பல் பூண்டு வந்து நசுக்கியிருக்கேன். அதை போட்டுட்டு அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற பொட்டேட்டோ ஃப்ரை தான் இது. சாதம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பருப்பு வந்து ஒரு பாதி வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பபுள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டால் கொஞ்சம் பருப்பு தெளிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/4 cup வெந்துட்ட பிறகு கடைசியில் ஒரு 1/4 teaspoon மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வாசனைலாம் போயிடுச்சு. இதை தனியாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயில் இஞ்சி துவையல் பண்ணிடலாம். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 tablespoon கடலைப்பருப்பு, 1 teaspoon உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இந்த சொதிக்கு வந்து இஞ்சி துவையல் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை இதுதான் காம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் இந்த காம்போவில் சாப்பிட்டது கிடையாது. வெறும் சொதி மட்டும் சாப்பிட்ருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த காம்போவில் இன்றைக்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு ஒரு 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுவும் பொரிஞ்ச பிறகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 இல்லை ஒரு 3 inch இஞ்சி எடுத்து நல்லா தோல் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது வதங்கட்டும். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் ஆறிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 பல் தேங்காயும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரக்கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சொதிக்கும் இந்த துவையலுக்கும் நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது கூட வந்து கடுகு, சீரகம்,
கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போது பாயசத்துக்கு வந்து கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி திராட்சை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. சொதுக்க வேண்டிய அளவு மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இப்போ இந்த பொரித்த முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் இந்த பருப்போடு கொட்டிட போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பாத்திரம் நிறையா ஆகாமல் அப்படியே இருக்கிறதையே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நாலு பாத்திரம் வச்சு. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வேலையை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரை பண்ணதை இந்த பருப்போடு போட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன், அப்புறம் வெல்லமும் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ வெல்லம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து கொஞ்சம் கொதிச்சுதுன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தேங்காய் பாலும் நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படியே கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறேன் நான். தேங்காய் பால் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் அது ஸ்டவ்வில் வச்சுருக்க வேண்டாம், ஒரு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட உமன்ஸ் டே ஸ்பெஷல் பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இது எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சொதி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த காய்கறியை வதக்கிறதுக்கு ஒரு பாதி உருளைக்கிழங்கு, ஒரு பாதி கேரட்டு, அப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்காய். ஸோ சொதிக்கு வந்து இந்த மூணு காயுமே போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம். இந்த ரெண்டாவது மூணாவது பால் இருக்கும் இல்லையா, அதை ஊற்றி தான் இன்றைக்கி நம்ம இது வேக வைக்க போகிறோம். ஸோ மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்தில் இது வெந்துடும். அது இப்போ இந்த சொதிக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் போட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப சின்ன குவான்டிட்டின்றதுனால என்னால் நைஸாக அரைக்க முடியல. ஸோ அந்த அரைச்சதையும் இந்த காயோடையே போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வேகட்டும் இது. ஸோ இப்போ இந்த காய் நல்லா வெந்துருச்சு, நம்ம வேக வச்சு இந்த பருப்பு இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துப்போம். பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பருப்பு தான் நம்மளுக்கு வந்து குழம்புக்கு கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். இப்போது இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சொதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ காயெலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பால், முதல் தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வச்சுட்டோன்னா அப்படியே திரிஞ்சிரும் இது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசி நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மாப்பிள்ளை சோதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முட்டை தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்கிற ரெசிபி தான் இது. இப்போ இந்த தக்காளி வதங்கிட்ட பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இந்த நாலு தான் அது. ஸோ இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் கப்பு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சு இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் அப்படியில் ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு முட்டை தொக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எங்களோட லஞ்ச் சாதம், சொதி, பருப்பு பாயசம், முட்டை தொக்கு, இஞ்சி துவையல், உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.